ஓகே தலை, ஒரு மினிமம் ஒரு கட்டில் எனக்கு வேணும் சரிங்களா, வீட்டுக்கு பர்பஸ் கட்டில் வேணும். எவ்வளோ ரூபாய் கொடுக்குறீங்க? ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இருந்து 2000 15000 வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் 2000 இருக்கு. இது நம்ம காட்டன் கயிறு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த கயிறு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டினதா இல்ல ஒரே மரத்துல செய்யறதுங்க? மூங்கில் கட்டில், இது வந்து கால் வந்து புரசம் காலு, சட்டை வந்து மூங்கில்ல வரும். இதே நம்ம மூணு பேர் வரைக்கும் உட்காரலாங்க. மூணு பேர் உட்காரலாம். சீரியஸா, அதாவது என்ன சொல்றது, ஒரு மெத்தையில உட்கார ஃபீல் கிடைக்குது. உங்ககிட்ட ஒரு கட்டில் வாங்கினா வாரண்டி ஏதாவது கொடுப்பீங்களா? அதுக்கு வாரண்டி நம்ம 30 வரைக்கும் 30 வரைக்கும் கொடுக்கலாங்க. 30 வருஷம்? ஆமாங்க, என் ஃபர்ஸ்ட் டைம் கேது. 30 வருஷம் வாரண்டி கிட்டத்தட்ட ஒரு குயின் சைஸ் கட்டில் தாங்க. யாரு வேணா அது பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்களாம் இது வேற லெவலில் யூஸ் பண்ணலாம். விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். ஓகே பிரதர், இது எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க பிரதர்? இது நமக்கு 10000 வரைந்து வருதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அது, இது இந்த கைத்தை எப்படி டைட் பண்ணீங்களோ உங்களுக்கு டைட் ஆகும். ஓ அப்படிங்களா. வணக்கம். வணக்கம். இப்போ வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனால் உங்கள் நேம்? என் பேர் கனகராஜுங்க. உங்கள் நேம்? சின்ன தம்பி. ஓகே, இந்த நம்ம இந்த கட்டில் கடை, இந்த கடை எங்கே இருக்குது? இந்த இடம் கடை பேரு வந்து விகேசி கட்டிலிங்க. ஓகே, எங்க லொகேஷன் வந்து சேலம் மாவட்டம். ஓகே, சங்ககிரி வட்டம். ஓகே, எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து வெள்ளையம்பாளையம்ங்க. ஓ, வெள்ளையம்பாளையம். வெள்ளையம்பாளையம். ஓகே, நம்ம கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ்ல சங்ககிரி டோல்கேட் இருக்குங்க. அங்கிருந்து நம்ம கடைக்கு வந்து 4 கிலோமீட்டர் இருக்கு. நம்பர் அண்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே தலை, ஒரு மினிமம் ஒரு கட்டில் எனக்கு வேணும் சரிங்களா, வீட்டுக்கு பர்பஸ் கட்டில் வேணும். எவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்க? ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இருந்து 2000 15000 வரைக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் 2000. இப்போ அது எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும்? 2000 ரூபானா? 2000 ரூபா கட்டிலே உங்களுக்கு மினிமம் 15 வருஷம் வரும். 15 வருஷம். அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நான் எல்லாம் ஒயிட் கலர்ல பாத்திருக்கேன், இல்லைனா ஒரு ஒரே கலராக தான் கட்டில் வந்திருக்கு. நீங்க ஏதோ சம ஒரு சேலை டிசைன்ல வந்து வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம். ஆமாங்க, இதெல்லாம் வந்து லேட்டஸ்டா புதுசா வந்திருக்குங்க. ஓகே, அப்புறம் நாங்க வந்து இது வாட்ஸ்அப்ல பார்த்து இப்போ ஒரு 4-5 வருஷமா இது மாதிரி தயார் பண்ணிட்டு இருந்தோம். பழைய மாடல்லாம் அது மாதிரி எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து இப்ப டைரக்டா வந்து வாங்கிப்பேன். இந்த ஏரியால இருக்கிற வாங்கிப்பாங்க. சங்ககிரி, ஈரோடு, சேலம் எல்லாம் வாங்கிப்பாங்க. இப்ப நான் இந்த ஊரே கிடையாதுங்க, நான் கோயம்புத்தூர். என் சப்ஸ்கிரைபர் எல்லாமே கோயம்புத்தூர். இந்த கட்டில் நான் எப்படி வாங்க முடியும்? நீங்க கட்டில் கால் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு டைரக்டா வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடலாம். இது ஒரு சர்வீஸ்ல எப்படி நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? சர்வீஸ்னா நம்ம வீட்டுக்கே வந்து இப்போ ஏதாவது நம்ம கிட்ட கட்டில் இருக்கு, அதுக்கு கயிறு போட்டு கொடுக்கணும், வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, அப்படி ஏதாவது சர்வீஸ்னால நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுவும் பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா, இப்போ வந்து எனக்கு அப்படியே அதுக்கு முன்னாடிண்ணா, மிஸ்டர் கேமராமேன், என் சேனலை பார்த்து கண்டிப்பா என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி படையெடுப்பாங்க. ஓகே, எனக்கு தேவைங்கலாம் உங்க ரெஸ்பான்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பயங்கரமா கொடுத்துட்டீங்கன்னா. கண்டிப்பா மிஸ்டர் கேமராமேன் சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குங்க. ஓகேண்ணா, அதே மாதிரி ஏதாவது மிஸ்டர் கேமராமேன் சேனல் பார்த்து வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஏதாவது கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கட்டில் மட்டும் இல்ல, பூசு பூசா இருக்கு, பின்னாடி காட்டுறேன். இது எவ்வளவு ரூபாய் அப்படி சொல்லுங்க. அப்படி எனக்கு இது நமக்கு 2000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, இதுதான் நம்ம பழைய காலத்து மூங்கில் கட்டில். ஓகே, இது வந்து கால் வந்து புரசம் காலு, சட்டை வந்து மூங்கில்ல வரும். இதே உங்களுக்கு 15 வருஷம் தாராளமா வரும். ஓகே, இது ஒரு 5 வருஷம் கிட்ட வரும். ஓகே, அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஐயர் அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து இது கால் வந்து அதே மாதிரி தாங்க. ஓகே, ஆனா சட்டை வந்து மூங்கிலுக்கு பதிலாக மரசட்டை வரும். மரசட்டை வரும். மரசட்டை வரும். சரி, ஓகே, இது எவ்வளவு கொடுக்குறீங்க? இது இது வந்து நமக்கு 2800. ஓகேண்ணா, இந்த ஒயிட் எல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும். அடுத்தது போலாமா? ஓகே, இது வந்து கால் கடைசிலேயே வந்து மரசட்டை வருங்க. ஓகே, இது வந்து நமக்கு ஸ்டார்டிங் வந்து 3000 இருக்குங்க. 3000 நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஓகே, ஓ இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இதெல்லாம் செமி ஃபினிஷ்ட் கண்டிஷன்ங்க. ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதல்ல தான் நம்ம இது மாதிரி கயிறு போட போறோம். கயிறு போட போறோம். இது என்ன வேற மாதிரி இருக்கنا இது? இது வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஓகே ஓகே, ஓ அதுலயே பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. அடுத்த கட்டில் என்ன பண்ணா? அடுத்த கட்டில்னா அதே சைஸ்ல இது மாதிரி வருங்க. ஓகே, இந்த மாதிரி. ஆமாங்க. இது எவ்வளோ ரூபா வருது? இது வந்து 4000 வருதுங்க. 4000 ரூபீஸ் வருது. ஆனால் நீங்கள் சொல்கிற எடுத்தனா இல்லை வந்து பேசி ஏதாவது பண்ணிக்கலாமா? ஏதோ நெகோஷியேட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இங்கே இருக்க சொல்கிற கேமராமேன் சேனலுக்கு ஏதோ நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக, சூப்பர், வேற லெவல். இதே நம்ம மூணு பேர் வரைக்கும் உட்காரலாங்க. மூணு பேருக்கு உட்காரலாம். சீரியஸா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மெத்தையில் உட்கார ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்கலாம். நல்லா இருக்கு. ஓகே, இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது இதான் 2000 வருங்க. 2000. ஓகே, எல்லாமே அப்படி கட்டில ஏதாவது இருக்கு பாத்துக்கோங்க. அப்படியே அப்படியே உள்ள இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு. இது எப்பனா இதெல்லாம் எப்படி ஆர்டர், எப்படி ஆர்டர் பேஸ்ல பண்றீங்களா? எப்படி கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்களோ அதுக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, வேற லெவல். ஓகே, இது எவ்வளோ பிரதர் பண்றீங்க?
இது நமக்கு வந்து 6000ல இருந்து 15000 வரைக்கும் வருது. 6000ல இருந்து சம டைட்டா இருக்க மாட்டு இருக்குங்க. ஆமாங்க. இது வந்து கீழ காமாடு இருக்கு. நமக்கு வேணுங்கற அளவுக்கு டைட்டா நம்ம இழுத்து கட்டிக்கலாம். இழுத்து கட்டிக்கலாம். எனக்கு ஸ்டிஃப்னஸா வேணும். நல்லா வலுவா வேணும் அப்படினா நீங்க காமாடு இதல இழுத்து கட்டிங்க. நான் உங்ககிட்ட ஒரு கட்டில் வாங்கறேனா வாரண்டி ஏதாவது கொடுப்பீங்களா அதுக்கு? வாரண்டி நம்ம 30 இயர்ஸ் வரைக்கும் 30 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாங்க. 30 வருஷமா? ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேது 30 வருஷம் வாரண்டிங்க இதுக்கு வேற லெவல். ஓகே இதுனா அதேதானா? இது அதே ப்ராடக்ட் தாங்க. டிசைன்ஸ் வேற. ஓகே. நமக்கு ப்ராடக்ட் எப்படி பிரைஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மரத்தோட குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும். குவாலிட்டி பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே சூப்பர். இப்போ இந்த கட்டா எப்படி, அது என்ன டிஃபரன்ஸ் அது ரேட்டுக்கு? இது வந்து சைஸ் வந்து 3x3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே. 3x3ல இருந்து 4x4 வரைக்கும் போடுறோம். இது வந்து 3x3 சைஸ்ங்க. 3x3 சைஸ். சட்டை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஓகே. அதே வந்து இது சைஸ் வந்து 3.5. 3.5. அதுக்கு சைஸ் வந்து சட்டம் பெருசா வரும். ஓகே. அத பொறுத்து பாருங்க ரேட் டிஃபர் ஆகும். ரேட் டிஃபர் ஆகும். ரொம்ப பெருசா இருக்காது. ரொம்ப பெருசா இருக்காது. கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகே. மரத்தோட குவாலிட்டி பொறுத்து தான். மரம் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்றோமோ அத பொறுத்து தான் நமக்கு ரேட் முக்கியமா டிஃபர் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நான் வீட்டு பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறேன். யாராவது இத வச்சு பிசினஸ் பண்ணனும் நினைக்கிறவங்க ஹோல்சேல்ல உங்க கிட்ட கேட்டா கிடைக்குமா? கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே. அதுங்க என்ன குவாலிட்டில கேக்குறாங்களோ கிடையாது. கிளியர் வார்னிஷ் தான் நம்ம போடுறோம். ஓகே ஓகே ப்ரோ. அது இப்போ இந்த கட்டில் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கட்டில் தவிர டீ பை பண்ணுறோம், ஸ்டூல் பண்ணுறோம், அது போக கரலா கட்டை பண்ணிட்டு இருக்கோம். கரலா கட்டை? ஆமாங்க. ஓகே. கஸ்டமர் எனக்கு இந்த வெயிட்ல கரலா கட்டை வேணும்னு சொன்னா அது மாதிரி கரலா கட்டையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஓ அப்படிங்களா? ஓகே. இந்த விஷயமும் நம்ம பண்றோம். இது என்ன மரத்துல பண்றீங்க? இது அவர் கஸ்டமர் கேக்குற எதில் கேக்குறாரோ அதை நம்ம பண்ணி தேக்கு வேணா தேக்கிலே பண்ணி தேக்கி பண்ணி கொடுத்துரலாம். தேக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு வெயிட் தேவைக்கு எந்த வெயிட்ல தேக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மரத்தை பண்ணி பண்ணி கொடுத்துடலாம். இது இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கேட்டா பண்ணி தர முடியும்? கஸ்டமர் எனக்கு வீட்டு ஹோம் அப்ளையன்ஸ்க்கு என்னென்ன பர்னிச்சர் ஏதாவது வேணும்னு கேட்டாங்களா அவங்க ஐடியா சொன்னாங்க. எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. டைனிங் டேபிள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் அவங்க ஐடியா சொன்னாங்களா நாங்க செஞ்சு தர ரெடியா இருக்கும். ஒரு சிங்கிள் பெட் போற அளவுக்கு தான் இந்த மாதிரி கட்டலாம் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் டைமா அண்ணன் வந்து குயின் சைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு காட்டிங்க. அது எப்படி இது அங்க அங்க ஆக்சுவலா நாடா கட்டி வேற வச்சிருக்காரு. சோ இப்ப அது பின்னாடி பார்த்தலாம். இதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படி. அதெல்லாம் இது வந்து பழைய முறப்பணி டைப்புங்க. இது வந்து எல்லாமே பியூர் ஒயிட்லயே வரும். ஓகே. இது வந்து நமக்கு பாக்ஸ் பாக்ஸா வந்துரும். ஓகே. டிசைன்ஸ் இது நல்லா இருக்கும். டிசைன்ஸ் இப்போ எனக்கு என்ன பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாடல் இருந்துச்சு. ஓகே. இது அது அதுலேருந்து தான் இப்போ வந்து இது மாதிரி புது மாடல் லேட்டஸ்ட் மாடல் வந்துருக்கு. ஓகே. இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லி நீங்கள் பண்ணுறதானே நான் கேட்டதெல்லாம் பின்னி தருவீங்களா? நீங்கள் கேட்குற டிசைன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி அதுவும் இருக்கா? 200-250 டிசைன் இருக்கு. ஓகே. நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிசைன் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் எந்த டிசைன் சொல்கிறீங்களோ அந்த டிசைன் பண்ணி கொடுத்து. ஓகே. இதுவுமே கஸ்டமைஸ்டு தான். ஐ மீன் இந்த பின்றதுமே கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் தான். ஓகே. இதெல்லாம் என்ன இதெல்லாம் ப்ரைஸ் வருது உங்களுக்கு? கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ங்க வித் கஸ்டமைஸ் டிசைன். நீங்கள் என்ன கட்டில் மரத்தில் கேட்குறீங்களோ அந்த மரத்தில் போட்டு கொடுப்போம். அதே டிசைன் தான். அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட். ஓகே. இது ஓகே. இது இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாட்டேங்க. ஆமாங்க. இது வந்து இது 6 அடி ஹைட்டுங்க. ஓகே. இது வந்து 6 அடி ஹைட்டு. ஓகே. ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு குட்டையா இருந்தா போதுன்னு கேட்பாரு. ஒரு சிலர் நான் வளர்த்தியா இருக்கேன் எனக்கு வளர்த்தியா வேணும்னு சொல்லி கேட்பாரு. சரிங்க. அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த சைஸ் கஸ்டமைஸ்டு சைஸ் இந்த வித்துமே அவர் என்ன சைஸ் சொல்றாரோ அந்த சைஸ்ல நம்ம போட்டு போடலாம். ஓகே. ஓகே. கட்டில காமிக்க முடியுமா? இப்போ முக்கியமான கட்டில் காமிக்கலாங்க. வாங்க அப்படியே. ஸோ நான் சொன்ன அந்த கட்டில் இதுதான். அதாவது ஒரு பெரிய ஒரு ஃபர்னிச்சர் மார்க்கெட்லாம் போனால் குயின் சைஸ் கட்டில் வாங்குவோம் பார்த்துருக்கீங்களா? இவர் சொன்னவன் எனக்கு வந்தவொடனே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது அதெல்லாம் வந்து கீழே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு ஏர் சர்க்குலேஷனே இருக்காது. இங்கே பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குயின் சைஸ் கட்டில் தாங்க. யார் வேணால் அது பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்களாம் இது வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கும். ஓகே பிரதர், இது எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க பிரதர்? இது நமக்கு 10,000 வருதுங்க. ஓகே. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,000 வருது. ஓகே. அவங்க என்ன சைஸ்ல கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம். ஆனால் ஒரு மெத்த இருக்கிற மாதிரியே இருக்குங்க எனக்கு. சரி. ஆமாம். நீங்கள் ஸ்ப்ரிங் பெட்டில் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு நார்மலாக இதில் கிடைக்குங்க. ஆ ஓகே. ஆனால் ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும். சூப்பர். இப்போ பெட்டு நீங்கள் போட்டிங்களா அது வந்து கீழே ஸ்டிஃபாக இருக்கும். ஆமாம். எதுவும் எனக்கும் கொடுக்காது. கீழேருந்து ஏர் சர்க்குலேஷனும் இருக்காது. அதான் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு தெரியும் வருங்க அந்த ஸ்ப்ரிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். குஷன் மாதிரி இருக்கு. நல்லா அப்படி உள்ள போயிட்டு வருதுங்க. ஆமாங்க. ஸோ ஓகே ஓகே. ஆனால் இது எனக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்குனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அது இந்த கைத்தை எப்படி டைட் பண்ணீங்களா உங்களுக்கு டைட் ஆகும். ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. எனக்கு ஸ்டிஃபா வேணும் அப்படின்னு சொன்னீங்களா இது மாதிரி இழுத்து கட்டிங்களா உங்களுக்கு கட்டில் டைட் ஆகும். ஓ நீங்களே நம்மளே பண்ணிக்கலாம். நாமளே பண்ணிக்கலாம். நீங்க வீட்லயே டைட் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? உங்களுக்கு எவ்வளவு டைட் வேணுமோ அவ்வளவு டைட் நீங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகேனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது ஒரு நம்ம கட்டில் பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் பாத்துるீங்க. டேபிள், சேர், ஸ்டூல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பாத்தீங்களா தெரியும் நினைக்கிறேன்.
இது ஒரு ஸ்டூல் கேட்ட பிரதர். ஆமாங்க. இது 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 எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணி தரீங்க பிரதர்? இதில் இது வந்து நமக்கு 3500 வருங்க. 3500 ஓகே, 3500 வருது. ஸோ இது இந்த மாதிரிலாம் பிரதர்? இதே வந்து உங்களுக்கு 2500 வரும். 2500 ஓகே சூப்பர். இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்போ கேட்டாலுமே இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாங்க. கஸ்டமர் எந்த அவங்களோட நீட சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி ரெடியாக இருக்கும். சூப்பர் சூப்பர் பிரதர். இதெல்லாம் என்ன பிரதர் இதெல்லாம்? இது ஒவ்வொரு கட்டில் ஒவ்வொரு டிசைனில் இருக்குங்க. ஓகே. இப்போ இது வந்து சைஸ் வந்து 3.5x3 ஓகே. அதே இது வந்து கால் சைஸ் வந்து இது 3x3 3x3 ஆமாங்க. ஓகே. சைஸ் வந்து டிஃபர் ஆகும், சைஸ் டிஃபர் ஆகிறத பொறுத்து ரேட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். டிஃபர் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பின் பின்னிட்டு இருக்காரு ரெடியாக. இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை 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 பின்னி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நேரம் எடுத்துப்பீங்க? இது பின்னிடுறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க. ஒரு நாள்? ஒரே நாள் தான். ஒரு நாள் ஆகிரும். ஆமாங்க. அது நம்ம டிசைன்ஸ் கேட்டோம்னா அதுக்கெல்லாம் அது எல்லா கட்டிலும் ஒரு நாளில் பின்னி நேரலாம். ஒரே நாளே ஒரு நாள் பின்னி கொடுத்துருவா? ஓகேண்ணா, எனக்கு அந்த ப்ராசஸ் ஒரு தடவை அப்படி சொல்லிட்டு வரீங்க? என்ன சொல்லிட்டு வந்தோம்? ஓகே, ரா மெட்டீரியல் நமக்கு வீட்டுக்கு வந்துருங்க, ஒரு 3 மாதத்துக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே தான் இங்கே தான் நம்ம எல்லா ப்ராசஸும் பண்ணுறது. ஓகே தான், மரத்தை எல்லாமே இங்கேயே இன்வெஸ்ட்லேயே ப்ராசஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம மற்றவங்களோட ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க வேறு லெவலில். ஸோ அண்ணன் தான் பண்ண போகிறாரு பாருங்க. அப்படியே அப்படியே ஃபுல்லாக அப்படியே கட்ட கட்ட கடன் அடிக்க போகிறாங்க பாருங்க. அடுத்தது நம்ம கட்டில் ஃப்ரேமாக மாற்றுறது. ஓகே. ஸோ எல்லா இடத்துலையுமே ஆளுங்க வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சரிசா. ஸோ தாத்தா வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, இது வந்து இந்த இந்த ஓட்டை போடுறதுக்கு. ஆமாங்க, தொலை அடிக்கிறதுங்க. ஓகே ஓகே ஓகே. இது எப்படி அளவு? அளவு இருக்குங்க, சைஸ் அளவு இருக்குங்களா? ஸோ அந்த மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணி மார்க் இதுனா அதே தான். இது அதுவும் எல்லா ப்ராசஸும் அதே தாங்க. ஓகே ஓகே, அவங்களும் அதே தான். இது மாதிரி பண்ணிட்டு அது மாதிரி ஃப்ரேமாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் மாதிரி உள்ள செட் பண்ணி செட் பண்ணி கொடுத்து. இப்போ செட் ஆகும்போது அது உடையிறது அதில் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எதுவும் வேலை வராது. எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கான மரத்தில் தான் போடுறோம். ஓகே, அதனால எதுவும் எந்த டேமேஜும் வரும். நம்ம கம்மலாக ஓட்டுறது இல்லை. சைஸ் இதுனா சரி ஓட்டுறேன். சூப்பர்மா.